அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பர்வதமலை அப்படிங்கிற ஒரு இடம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம்ங்கிற வட்டத்தில் கடலாடிங்கிற ஊரில் இருக்குது தான் இந்த பர்வதமலை. பர்வதம் அப்படின்னா மலைன்னு பொருள். பர்வதமலை அப்படின்னா மலைகளுக்கெல்லாம் மலை அப்படின்னு அர்த்தம். இந்த மலை கிட்டத்தட்ட 4,560 அடி கடல் மட்டத்திலேருந்து உயரத்தில் இருக்குது. 5,000 ஏக்கர் சுற்றிய ஒரு மலைப்பரப்பு தான் இந்த பர்வதமலை. கிட்டத்தட்ட 1,263 படிக்கட்டுகள், அதே போக பாறைகளான் ஆன படிக்கட்டுகள், அதை முடிச்ச அப்புறம் கடப்பாறை கொண்டு ஏற வேண்டிய படிக்கட்டுகள், அதுக்கப்புறம் மிகவும் கரடுமுரடான பாறைகள் நிரம்பிய படிக்கட்டுகள், கடைசியாக ஒரு செங்குத்தான படிக்கட்டு நிறைந்த பகுதி தான் இந்த பர்வதமலை. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி முடிச்சுட்டு நம்ம மேலே தரிசிக்கக்கூடிய கடவுள் மல்லிகார்ஜுனர் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கிற நம்மளுடைய எம்பெருமான் சிவபெருமான் தான் அங்கே நமக்கு காட்சி தராரு. ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற எம்பெருமான் லிங்கத்துக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம். மிக மிக தொன்மையான ஒரு இடம். அதாவது தங்க இலக்கியத்தில் 11 மேற்கணக்கு நூல் அப்படிங்கிறது 8 தொகை 10 பாட்டும் தான். இந்த ரெண்டு தான் வந்து 11 மேற்கணக்கு நூல். அதில் 10 பாட்டில் மலைப்படுகடாம் அப்படிங்கிற ஒரு செய்யுள்ள இந்த மலையை பற்றி பாடப்பட்டிருக்கு. கிபி 3ஆம் நூற்றாண்டில் நன்னன்கிற குறுநில மன்னன் வந்து இங்கே இருக்கிற மல்லிகார்ஜுனர் கடவுளை வழிபட்டதாக வந்து குறிப்புகள் இருக்குது. இந்த மலை வந்து உருவாக்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது மொத்தம் 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு தடவை வந்து பார்வதிக்கும் சிவனுக்கும் நடந்த ஒரு டிஸ்கஷனில் வந்து பார்வதி கேட்குறாங்க, அறம் பொருள் இன்பம் வீடு அதெல்லாம் ஒருத்தங்க கிடைக்கும், எங்கே உங்களை வழிபடணும் கேட்கறதுக்கு, இங்கே வந்து பர்வதமலையில் வந்து வழிபடணும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதாகவும், இரண்டாவதாக வந்து சஞ்சீவி மலையிலேருந்து சில பாகங்கள் விழுந்துடுத்து அந்த இடம் தான் இந்த பர்வதமலை அப்படின்றாங்க. மூன்றாவதாக வந்து பெருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் நடந்த யார் பெரியாளுங்கிற ஒரு போட்டியில் சிவபெருமான் அக்னி ரூபத்தில் காட்சியிலேருந்து முதல் படியை வந்து பர்வதமலையிலையும் இரண்டாவது படியை வந்து அண்ணாமலை திருவண்ணாமலையில் வச்சதாகவும் ஒரு கதைகள் கூறப்படுது. எப்படி இருந்தாலும் இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மலை. அதாவது இந்த மலையேற முடியாதவங்க இந்த மலையை சுற்றி இருக்கிற 26 கிலோமீட்டரில் கிரிவல பாதை நடந்து வந்தாங்கன்னா இந்த மலையேறினதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றாங்க. என்ன நினச்சோமோ அதே வேறு இந்த மலை கடந்தோம்னா இந்த மலையில் அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள்.